In this video, we are going to see the general characters of class Aves, பறவைகள். பறவைகளின் பொதுப்பண்புகள். பொதுவாக Aves, class Aves எனும் commonly called as birds. பொதுவாக பறவைகள் என்று அழைக்கிறோம். பறவைகள் அப்படின்னு சொல்லும்போதே அதுக்கு இறகுகள் கண்டிப்பாக இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர்ஸ், இறகுகள் இருக்கும். இறக்கு எதுக்கு? பறக்கிறதுக்கு. ஆனால் எல்லா பறவைகளும் பறக்குதா? இல்லை, பறக்காத பறவைகளும் உண்டு. தே ஆர் கால்டு ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ், பறக்காத பறவைகள். எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரிச், கிவி, பென்குயின். இந்த பறவைகள் பறக்காது, ஆனால் பறவைகள் தான் அது. மற்ற பறவைகள் பொதுவாக இப்போ நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய கோழி இதெல்லாம் கூட என்ன செய்யாதுங்க, என்னெல்லாம் பறக்காது. ஆனால் பறக்கக்கூடிய பறவைகள் நிறைய இருக்குது, எனார்மஸ் நம்பர் நிறைய இருக்குது. பொதுவாக பறப்பதற்கு பயன்படக்கூடிய இந்த இறகுகள், தே ஆர் த மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஃபோர்லிங்ஸ். பறவைகளில் முன்னங்கைகள் அல்லது முன்னங்கால்கள் மாறுபாடடைந்து இறகுகளாக மாறுவோம். ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டூ விங்ஸ். ஹைண்ட் லிம்ஸ், பின்னாடி உள்ளது கால்களாகவே இருக்கிறது. இந்த கால்கள் எதுக்கு பயன்படுகிறது? பறவைகளுக்கு நடக்கிறதுக்கு, வாக்கிங், ஓடுறதுக்கு, ரன்னிங், ஸ்விம்மிங். பார்த்தெல்லாம் கால்களுக்கு இடையில விரலிடை சவ்வுகள், வெப்ஸ் இருக்கு, அதை வச்சு அது ஸ்விம் பண்ணும், நீந்தும். பெர்ச்சிங், பெர்ச்சிங் அப்படின்னா இப்போ வந்து பறவை மரத்தில் உட்காந்துருக்கு, ஒரு கிளையில் உட்காந்துருக்குன்னா அந்த கிளையை இறுக்க பிடிச்சிருக்கும், தட் இஸ் கால்டு பெர்ச்சிங், இறுக பற்றி கொள்ளுதல். இப்போ ஃபோர் லிம்ஸ் பறக்கிறதுக்கு, ஹைண்ட் லிம்ஸ் நடக்க, ஓட, நீந்த, பற்றி கொள்ள. தோலை பார்த்தோன்னா ஸ்கின் இஸ் ட்ரை, டிவாய்ட் ஆஃப் கிளான்ஸ். அதில் என்ன இருக்காது அப்படின்னா கிளாண்ட் இருக்காது. பொதுவாக மேமல்ஸுக்கு நமக்கெல்லாம் கூட ஆயில் கிளாண்ட் இருக்கும் த்ரூ அவுட் த ஸ்கின், ஸ்கின் முழுக்க இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனால் பறவைகளுக்கு ஒரே ஒரு இடத்துல ஆயில் கிளாண்ட் இருக்கும் பாருங்க, தட் ஆயில் கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரீம் கிளாண்ட். அது எங்கே இருக்கும்னா பிலோ த செயில், செயிலுக்கு அடியில் எ கிளாண்ட், எ ஸ்மால் கிளாண்ட் கால்டு ஆயில் கிளாண்ட் இஸ் தேர். ஆயில் கிளாண்ட் என்ன பண்ணணும்னா ஆயிலை, எண்ணெயை சுரக்கும், எண்ணெய் சுரக்கி. அந்த எண்ணெயை வச்சு தான் அந்த பேர்டை என்ன பண்ணணும்னா அதுக்கு ஃபர்தர்ஸை ப்ரீனிங் பண்ணும், ஷைனிங் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பேர்டை நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய கோழிகளாக கூட இருக்கட்டும், காலையில் நீங்கள் எழுந்தி அதை பார்த்தீங்கன்னா முதல் வேலையை இதை தான் பண்ணும். எலும்புனதும் உடனே அதுக்கு அலகை வச்சு, பீக்கை வச்சு, செயிலுக்கு அடியில் கொண்டு போய் டச் பண்ணிவிட்டு அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீன் பண்ணி விடும் பார்த்துக்கோங்க. அது எதுக்குன்னா டு மேக் இட் அஸ் ஷைனிங். அப்போது எப்போவுமே அது ஒரு மேக்கப் பாக்ஸை கொண்டு போகிற மாதிரி ஆயில் கிளாண்டு அதுக்கு செயிலுக்கு அடியில் வச்சுருக்கும். அதை வச்சுட்டு அது பியூட்டிஷியன் வேலையை பார்க்குறது. அது காலையில் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். அப்போ அதுதான் ஆயில் கிளாண்ட். அடுத்தது எக்ஸோ ஸ்கெலிட்டன். எக்ஸோ மீன்ஸ் அவுட்டர் ஸ்கெலிட்டன், அதாவது பாடிக்கு வெளியே என்னெல்லாம் எக்ஸோ ஸ்கெலிட்டன் இருக்குது. ஸ்கெலிட்டன்னா எலும்பு மட்டும் கிடையாது. தேர் ஆர் சர்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபவுண்ட் அபவ் த ஸ்கின், தட் இஸ் கால்ட் எக்ஸோ ஸ்கெலிட்டன். எப்பிடர்மல் ஃபெதர்ஸ், எப்பினா அபவ், டர்மிஸ் அப்படின்னா தோல், தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய இறகுகள், காலில் இருக்கக்கூடிய செதில்கள், பேர்ட்ஸுக்கு பார்த்தா தெரியும் கிளாஸ் ஆன் லெக்ஸ், அது மாதிரி காலில் இருக்கக்கூடிய நகங்கள், அலகில் இருக்கக்கூடிய தடித்த உரையாகிய பீக், அதாவது ஹார்னி கவரிங் ஆன் த பீக். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸோஸ்கெலிட்டன். எண்டோஸ்கெலிட்டன், உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் என்னன்னு பார்த்தோம்னா நியூமேட்டிக் போன்ஸ், காற்று எலும்புகள் அப்படின்னு பேர். சாதாரணமாக இப்போ சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள போன்ஸை சாப்பிடும்போது அதுக்கு உள்ள கடித்து உடைச்சிட்டு இழுத்து எடுப்பீங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும்னா மேட்ரிக்ஸ் இருக்கும், புரோட்டீன் மேட்ரிக்ஸ் இருக்கும், தட் இஸ் சம்வாட் டேஸ்டி ஆல்சோ. அதே மாதிரி பறக்கக்கூடிய பறவைகளில் ஃப்ளையிங் பேர்ட்ஸுக்கு போனை எடுத்துட்டு இழுத்தா ஒன்றும் வராது, ஏன்னா அங்கே மேட்ரிக்ஸ் இருக்காது, ஏன்னா அங்கே வெறும் ஏர் கேவிட்டி தான் இருக்கும். எதுக்கு? இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த பாடி வெயிட், உடம்புக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு. ஏன் வெயிட்டாக இருந்தால் பறக்க முடியாது, அதுக்காக. தட் இஸ் ஒன் ஆஃப் த அடாப்டேஷன் ஃபார் ஃப்ளையிங். பறப்பதற்கான ஒரு தக அமைப்பு எலும்புகள் இருக்கும். எலும்புகளில் புரத மேட்ரிக்ஸ் இருப்பதில்லை, மாறாக காற்று இருக்கும். அப்போ காற்று எலும்புகளுக்கு பேர் தான் நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு பேர். இந்த பறவைகளுக்கு பறக்கிறது, பறக்கும் பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த பறக்கிறதுக்கு இந்த மார்பில் இருக்கக்கூடிய தசைகள் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பார்த்துக்கிட்டோம். பறக்கக்கூடிய தசைகள் மூன்று, அதாவது பெக்டோராலிஸ் மேஜர், இந்த சைடில் இருக்கிறது பெக்டோராலிஸ் மைனர், கொராக்கோ பிராக்கியாலிஸ். இந்த மூன்று மசிலும் பறவைகளுக்கு பறப்பதற்கு பயன்படுகிறது. இவை பறக்கவும் பயன்படும். இந்த தசைகளை கொஞ்சம் அசைக்கிறதுனால என்ன ஆகும்னா சுவாசமும் ஒழுங்காக நடைபெறும். அடுத்தது ரெஸ்பிரேஷன். இதுக்கு லங்ஸ் இருக்குது, காம்பாக்டுனா இறிய
இழுக்கும் தன்மையுடைய எலாஸ்டிக் ஸ்பாஞ்சி பஞ்சு போன்ற நுரையீரல்கள் காணப்படுகிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா லங்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர் ஆர் ஏர் கேவிட்டிஸ், பலூன் மாதிரி கேவிட்டிஸ் இருக்கும் பாருங்க, காற்று பைகள் நிறைய தொங்க விட்டுருக்கும், 9 காற்று பை தொங்கி கிடக்கும் பிஜியானுக்கு எல்லாம். சிலது பேடா இருக்கும், இணையானதா இருக்கும், சிலது ஒற்றையானதாக இருக்கும். அப்போ இந்த ஏர் கேவிட்டியில எல்லா காற்று நிறையும் போது ரெஸ்பிரேஷனுக்கும் யூஸ் ஆகும், பறக்கிறதுக்கும் லேசான தன்மை அதுக்கு கிடைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஹார்ட் இஸ் 4 சாம்பர்ட், 2 ஆரிக்கிள் 2 வென்ட்ரிக்கிள். ஹோமியோதர்ம்ஸ், உடல் வெப்பநிலை மாறுவதில்லை, இடத்திற்கேற்ப தட்பவெப்ப நிலைக்கேற்ப உடல் வெப்பநிலைகள் மாறுவதில்லை. அது மாதிரி பறவைகளுக்கு மைக்ரேஷன் உண்டு, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்றது. சில காலகட்டங்களில் குளிர் காலகட்டங்களில் வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் இங்கே வந்து தங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் கூந்தன் குளத்தில் இருக்கிற நிறைய பறவைகள் சரணாலே இருக்கு, அங்கே வந்து தங்கி இருந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு குஞ்சுகளையும் கூட்டிட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி மைக்ரேஷன் இருக்கு. அது மாதிரி பேரண்டல் கேர், குஞ்சுகளை பேணும் தன்மை இவற்றிற்கு அதிகம். யூரினரி பிளாடர் இஸ் ஆப்சன்ட், எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லும்போது தீஸ் ஆர் யூரிகோடெலிக், யூரிகோடெலிக் அப்படின்னு சொல்லும்போது இட் எக்ஸ்கிரீட் யூரிக் ஆசிட் அஸ் தேர் வேஸ்ட், யூரிக் அமிலத்தை தன்னுடைய கழிவாக வெளியேற்றுகிறது. ஆனால் அந்த யூரின் வந்து சேர்ந்து நிற்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற மாதிரி சிறுநீர் பை அல்லது யூரினரி பிளாடர் அங்கே கிடையாது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ஆண் பறவைகள் பெண் பறவைகள் தனியாக உண்டு. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், உட்கருவுறுதல், ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெண்ணுக்கு உடம்புக்குள்ளதான் கருவுறுதல் நடைபெறும். முட்டையிடக்கூடியது ஓவி பேரஸ், அதில் ஆண் பறவையில் ஒரு ஜோடி விந்தகங்கள் காணப்படும், பேடு டெஸ்டஸ் ஆகுது. ஆனால் பெண் பறவைகளில் ஒரு ஜோடி அண்டகங்கள் இருப்பதில்லை. எ பேர் ஆஃப் ஓவரிஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட், த லெஃப்ட் ஓவரி இஸ் வெல் டெவலப்ட், இடது பக்கம் இருக்கக்கூடிய ஓவரி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், பட் த ரைட் சைடு இஸ் ஏட்ராபிட், மறைந்து விடும். அதுவும் எதுக்குன்னா பாடி வெயிட்டை குறைக்கத்தான். எக்ஸ் ஆர் மெகாலசித்தல் அண்ட் கிளிடாய், எக்ஸ் ஆர் மெகாலசித்தல் அப்படின்னு சொன்னால் அக்கார்டிங் டு த ப்ரெசன்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் யோக் ப்ரெசன்ட் இன் இட், த எக்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் டு ஏலசித்தல், மைக்ரோலசித்தல், மேக்ரோலசித்தல் ஆர் மெகாலசித்தல் அண்ட் மீசோலசித்தல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முட்டை அடைகாக்கப்படும் போது அந்த குஞ்சுக்கு உணவு வேணுமா வேண்டாமா, அந்த உணவுக்கு தான் யோக்னு பேர், யோக். அப்போது முட்டையில் எப்போவுமே உணவு இருக்கும். த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், த ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் இன் த எக் இஸ் கால்டு யோக். யோக் இருக்குதா இல்லையா? இப்போது மேமல்ஸுக்கு, மனுஷனுக்கு முட்டையில் யோக் வேண்டாம், ஏன்னா குழந்தைக்கு ஃபுட்டு யார் கொடுக்குறா? அம்மா கொடுக்குறா. அதனால தெர் இஸ் நோ நீட் ஆஃப் யோக். அப்போ இந்த மாதிரி உள்ள முட்டைகளுக்கு ஏ லசித்தல் எக்னு பேர், ஏ மீன்ஸ் ஆப்சன்ட், த யோக் இஸ் ஆப்சன்ட், தட்ஸ் அ மீனிங். மைக்ரோ லசித்தல், ஆம்ஃபியாக்சஸ் நம்ம படிச்சிருக்கோம், அங்கெல்லாம் யோக் இருக்கும், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் யோக் இஸ் தேர், கொஞ்சமாக இருக்கும் உணவு, அதனால மைக்ரோ லசித்தல். நிறைய இருக்குது கோழி முட்டையில் இருக்க மாதிரி, அப்படி இருந்தால் மெகாலசித்தல், பறவைகளுக்கு மெகாலசித்தல், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யோக் வில் பி தேர். தென் மாடரேட் அமௌண்ட், நிறையவும் இல்லை குறையவும் இல்லை, அப்படி இருந்தால் மீசோலசித்தல், ஃப்ராக்ல இருக்கிறோம் சரியா, அதுதான் மெகாலசித்தல். அண்ட் கிளீடாய்க்கு உங்களுக்கு தெரியும் ஓடுள்ள முட்டை, எக்ஸ் வித் ஷெல். எக்ஸாம்பிள் கார்வஸ், கார்வஸ் பிளண்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் குரோ, காகம். கொலம்பா லிவியா படிச்சிருப்பீங்க, பிஜியான் அதாவது புறா. பேரட், பேரட்னா கிளி. சிட்டா குலா, கிரமேரி, பி சைலண்டுங்க. நியோஃப்ரான், வல்ச்சர், வல்லூர் அல்லது கழுகு. சால்கோபாஸ் இண்டிகா, எமரால்ட் டவ் அல்லது தமிழ்நாட்டினுடைய பறவை என்னென்னா மரகத புறா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் அண்ட் சலீன் ஃபீச்சர்ஸ். அடுத்தது பாருங்க, ஒரு ஒரு பாக்ஸில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பிட்டோகி டைகோரஸ், தொப்பி டைகோரஸ் அப்படின்னும் தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது ஒரு பேர்டு, சிங்கிங் பேர்டு, பாடும் பறவை, பொதுவாக நியூ கினியில் இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட், மழை காடுகளில் காணப்படக்கூடியது. இது ஒரு நச்சு பறவை, விஷப்பறவை, பறவைகளில் முதலில் நச்சு பறவை என்று ரெக்கார்ட் பண்ணது இதை தான் சரியா. இதுக்கு ஃபெதர்ஸ், இறகுகள்லையும் தோல்லையும் ஒரு நஞ்சு அல்லது நச்சு பொருள், ஒரு பாய்சன் இருக்குது. அதுக்கு பேர் ஹோமோபெட்ராகோடாக்சின் அப்படின்னு ஒரு நஞ்சு பொருள் இந்த பறவையினுடைய இந்த சிங்கிங் பேடுக்க தோல்லையும் ஃபெதர்ஸ்லையும் இருக்குது. தப்பி தவறி நம்ம யாராச்சும் அதுக்கு ஃபெதர்ஸில் தொட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் மரத்து போகும், நம்பின
உண்டாகும் நம்ப்னஸ் அப்படின்னா மரத்து போகும். அதே மாதிரி டிங்கிளிங் எஃபெக்டும் இருக்கும், அதாவது கூச்சம் அந்த மாதிரி கூச்சம் உணர்வு டிங்கிளிங் எஃபெக்டும் வரும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் ஏவ்ஸ். பறவைகளுக்கு பொதுப்பண்புகளை பார்த்தோம். இப்போ நம்ம பாலூட்டிகளின் பொதுப்பண்புகள். கிளாஸ் மெமாலியா மேம் அப்படின்னு சொல்லும்போதே பிரஸ்ட்னு அர்த்தம், பிரஸ்ட் மேமரி கிளாண்ட். அதாவது அனிமல்ஸ் விச் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் அண்ட் ஃபீட் பை மேமரி கிளாண்ட்ஸ் ஆர் கால்டு மேமல்ஸ். பொதுவாக குட்டியிட்டு மார்பகத்தை வச்சு பால் கொடுக்கக்கூடிய விலங்குகளுக்கு பேர் தான் பாலூட்டிகள் அப்படின்னு பேர். இப்போ இந்த பாலூட்டிகளுடைய பொது பண்புகள், அதுக்கு ஹேபிடேட், பாலூட்டிகள் எங்கெங்கு வாழும், வெரைட்டி ஹேபிடேட்ஸ் ஆர் அவைலபிள், எல்லா இடத்துலையும் வாழும், தரையில் தண்ணீரில் தண்ணீரில் நீந்தி வாழக்கூடியது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு ப்ளூ வேல் அல்லது திமிங்கலம், இட்ஸ் நாட் அ ஃபிஷ் இட்ஸ் அ மேமல், அது ஒரு பாலூட்டி. அதுமாரி பறக்கக்கூடியது உண்டு பேட் வவ்வால், அது மாதிரி நீரில் வாழக்கூடியது டால்ஃபின், எல்லாமே மேமல் தான். ஆர்போரியல் மரத்தில் ஏறி குரங்கெல்லாம், ஏரியல் பறக்கக்கூடியது பேட், எல்லாமே அவை எல்லா ஹேபிடேட்லேயும் எல்லா வாழிடங்களிலும் இந்த பாலூட்டிகள் வாழ்கின்றன. முக்கியமான பண்பு, பொதுவாக பாலூட்டிகளுக்கு உடல் முழுக்க ரோமங்கள் காணப்படும். த பாடி இஸ் கவர்டட் வித் அ ஹேர்ஸ், தட் இஸ் ஒன் ஆஃப் த பெக்யூலியர் கேரக்டர்ஸ். டூ பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ், இரண்டு ஜோடி கைகள், ஒரு ஜோடி கையும் காலும் இருக்கும், ரெண்டு ஜோடி லிம்ஸ் அதாவது கால்கள் இருக்கும். கால்கள் எதுக்கு அப்படின்னா ஃபார் வாக்கிங், நடப்பதற்கு, ரன்னிங் ஓடுவதற்கு, கிளைம்பிங் ஏறுவதற்கு, மரங்கள் ஏறுவதற்கு, குரங்குகளாக. பரோயிங் அப்படின்னு சொன்னால் வலைகள் தோண்டுவதற்கு, எறும்பு தினி அது மாதிரி எலி இதெல்லாம் வலை தோண்டும் உங்களுக்கு தெரியும். ஸ்விம்மிங் ப்ளூ வேல் டால்ஃபின் எல்லாமே. ஃப்ளையிங் பேட் பறக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே பயன்படக்கூடியது அதனுடைய லிம்ஸ் பேட் லிம்ஸ். ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது தோல், சுரப்பிகள் அடங்கிய தோல்கள் காணப்படுகிறது. என்னெல்லாம் சுரப்பிகள் இருக்குது, வாட் ஆர் த கிளாண்ட்ஸ் ஃபவுண்ட் ஆன் த ஸ்கின் அப்படின்னு கேட்டால், ஸ்வெட் கிளாண்ட், வியர்வை சுரப்பிகள், சென்ட் கிளாண்ட்ஸ், சென்ட்னா அந்த ஸ்மெல் கொடுக்கக்கூடிய கிளாண்ட்ஸ், செபேஷியஸ் கிளாண்ட்ஸ், எண்ணெய் சுரப்பிகள். இந்த மூன்று சுரப்பிகளும் இருக்குது. இப்போ நமக்கும் இருக்க எண்ணெய் சுரப்பி தோலில் உண்டு, ஸ்வெட் கிளாண்ட்ஸும் உண்டு, சென்ட் கிளாண்ட்ஸ். சென்ட் கிளாண்ட்ஸ் எல்லாம் வேறு அனிமல்ஸுக்கு ரொம்ப இருக்கும், நமக்கும் உண்டு சென்ட் கிளாண்ட்ஸ். சில அனிமல்ஸ் எல்லாம் அதுக்கு ஸ்மெல்லை வச்சே அந்த இடத்துல அந்த அனிமல் போயிருக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம், அதான் சென்ட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸோஸ்கெலிட்டன், எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் பார்ட்ஸ். எப்பிடர்மல் ஹார்ன்ஸ், எப்பின்னா வெளியே தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய கொம்புகள். ஸ்பைன்ஸ், ஸ்பைன்ஸ் அப்படின்னா முட்கள். போர்க்கு பைன்ஸில் இருக்கும், போர்க்கு பைன்ஸ்னால் முள்ளம்பன்றி அதில் இருக்கும். ஸ்கேல்ஸ் இருக்குது, சில மேமல்ஸில் பாலூட்டிகளில் ஸ்கேல்கள் செதில்கள் காணப்படும். கிளாஸ் நகங்கள் காணப்படும், நமக்கு இருக்கிற மாதிரி நகங்கள் இருக்கும். கால்நடைகளுக்கெல்லாம் காலில் குழம்புகள் ஹூஸ் இருக்கும், ஹூஸ் அண்ட் போனி டர்மல் பிளேட்ஸ் ஆர். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸோஸ்கெலிட்டன். தென் டீத் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேமல்ஸுக்கு டீத்தை மூணு டைப்பாக எடுக்கிறோம், தீகோடான், ஹெட்டிரோடான், டைஃபியோடான். ஈவன் ஃபாரஸ்ட் நமக்கு அப்படிதான், நம்முடைய ஜாஸ் எல்லாம் இருக்குல்ல, தாடைகள் இருக்கு இல்லையா, தாடைகளுக்குள்ள போனி சாக்கெட்ஸ் அது, போனி சாக்கெட்ஸ் அதாவது எலும்பினால ஆன தாடை, அந்த தாடைக்குள்ள குழிகள் இருக்கிறது, அந்த குழிக்குள்ளதான் கல் போய் செட் ஆகிருக்கு. அந்த குழிகள் இருக்கு இல்லையா, எலும்பில் இருக்கக்கூடிய சாக்கெட்ஸ், டீத்து இன்சர்ட் ஆகியிருக்கக்கூடிய சாக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, குழிகள், அந்த குழிகளுக்கு தான் தீக்கோ, தீக்கோ அப்படின்னு பேர். அந்த சாக்கெட்ஸுக்குள்ள ஃபிட் ஆகிருக்கிறதுனால தீகோடான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹெட்டிரோடான், ஹெட்டிரோடான்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத், அது என்னெல்லாம் டீத் இருக்குது, இன்சிசார், கனைன்ஸ், மோலாஸ் அண்ட் ப்ரீமோலாஸ் எல்லாம் இருக்குது நமக்கு, வெட்டுப்பற்கள், கோரைப்பற்கள், முன்கடவாய்ப்பற்கள், பின்கடவாய்ப்பற்கள், நான்கு விதமாக இருக்குது. ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், நான்கு வகையான பல் இருக்கிறதுனால ஹெட்டிரோடான். டைஃபியோடான், டைனா டூ, ரெண்டு நேரம் முளைக்குது. முதல்ல நமக்கு மில்க் டீத்து பால் பற்கள் இருக்கும், ஒரு நாலஞ்சு வயசு ஆகும்போது எல்லாமே கீழே விழுந்துட்டு புதுசாக முளைக்கும். இப்போ வாழ்க்கையில் ரெண்டு தடவை பல் முளைக்கிறதுனால டைஃபியோடான் அப்படின்னு பேர். ப்ரெசன்ஸ் ஆஃப் பின்னா, காது மடல் யாருக்கு மட்டும் இருக்குன்னா பாலூட்டிகளுக்கு மட்டும்தான், மேமல்ஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஹார்ட் இஸ் ஃபோர் சாம்பர், ஹார்ட் அப்படின்னா நான்கு அறைகள், ரெண்டு ஆரிக்கள் ரெண்டு வென்ட்ரிக்கிள் இருக்கும். லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்ச் இஸ் ப்ரெசன்ட், இடது உடல் வளைவு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இடது தமிழ் மீடிய புஸ்தகத்தில் வலதுன்னு போட்டிருக்கு, தட் இஸ் ராங், தப்பு, இடது. மெச்சூர் ஆர்பிசி அதாவது ரத்த சிவப்பணுக்கள்
முதிர்ச்சி அடையும் போது வட்ட வடிவத்தில் இருக்கும், வாய் கான்கேவா இருக்கும், உட்கரு இருக்காது. பாலூட்டிகளில் இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் பிரெயின் எப்படி இருக்கும், மூளை எப்படி இருக்கும்னா பெருசாக இருக்கும், நல்ல இன்டெலிஜென்ஸும் இருக்கும். வேற விலங்குகள் பறவைகள் பறவைகள் ஊர்வன இவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது மேமல்ஸுக்கு பெரிய பிரெயின் இருக்கும் வித் கிரேட் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டாநெஃப்ரிக் கிட்னி, வளர்ச்சி அடைந்த சிறுநீரகங்கள் யூரியோடெலிக் யூரியாவை கழிவாக வெளியேற்றக்கூடுவது. ஹோமியோதான்ஸ் மீன்ஸ் மாறாத உடல் வெப்பநிலை கொண்டது, செக்ஸஸ் செப்பரேட் ஆண் பெண் தனியாக காணப்படும், உட்கருவுறுதல் அல்லது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இதில் மூன்று வகை இருக்குது பாருங்கள், இந்த பாலூட்டிகளில் புரோட்டோதீரியா மெட்டாதீரியா யூதீரியா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகை இருக்கும். புரோட்டோதீரியா அப்படின்னு சொன்னால் எக்லேயிங் மேமல்ஸ், அதாவது முட்டையிடக்கூடிய பாலூட்டிகள் உண்டு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வாத்து மாதிரி வாய் இருக்கக்கூடிய ஆழமாக குண்டு தோண்டி ஆற்றங்கரைகளெல்லாம் வாழக்கூடிய மிகச்சிறிய ஒரு உயிரி, அதுக்கு பேர் பிளாட்டிபஸ், அது புரோட்டோதீரியாவுக்கு எக்ஸாம்பிள். மெட்டாதீரியா பவுச்சு மேமல்ஸ், அதாவது குட்டிகளை வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே குட்டி போட்டுட்டு பையில வளர்க்கும் கேங்குரு, உங்களுக்கு தெரியும் பவுச்சு அனிமல்ஸ் அப்படின்னு பேர். யூ தீரியா அப்படின்னா மனுஷன் எல்லாமே பிளாசெண்டா, பிளாசெண்டட் அனிமல்ஸ், பிளாசெண்டட் இஸ் அனிமல்ஸ் வித் பிளாசெண்டா, அதாவது தாய் சே இணைப்பு திசு இருக்கக்கூடியது. இப்படி மூணு டைப் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறதா இருந்தால் ஓவி பேரஸ் முட்டையிடக்கூடியது, ஆர்னிதோரிங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்டிபஸ் ஆஸ்திரேலியாவில் உள்ளதுன்னு சொல்லிட்டேன், குட்டியிடக்கூடியது மேக்ரோபஸ் கேங்குரு, டீரோபஸ் ஃப்ளையிங் பாக்ஸ் பறக்கும் நரி, மககா ரேடியேட்டா அப்படிங்கிறது மங்கி அல்லது குரங்கு, கேனிஸ் டாக் நாய், ஃபெலிஸ் பூனை கேட், எலிஃபஸ் எலிஃபென்ட் அல்லது யானை, ஈகோஸ் ஹார்ஸ் அல்லது குதிரை, டெல்ஃபினஸ் டால்ஃபின் சாதாரண டால்ஃபின், வலினோப்டீரா ப்ளூ வேல் அல்லது நீல திமிங்கலம், பேந்தீரா டைக்ரிஸ் புலி, பேந்தீரா லியோ சிங்கம் அல்லது லயன், ஹோமோசப்பியன் மனிதன், பாஸ் அது ஒரு பேரின பெயர் ஜீனஸ் நேம், எதுக்குன்னா கேட்டிலுக்கு, கேட்டில்னா மாடுகள் எரும மாடு எல்லாத்துக்கும் வரக்கூடியது பாஸ் அப்படின்னு நம்ம ஜெனரலாக சொல்கிறோம். இப்போ இவ்வளோதான் த ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கிளாஸ் மெமாலியா அல்லது பாலூட்டிகளுடைய பொது பண்புகள்.